வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். கையில் ஒன்றும் பெருசாக முன்னாடி கேஜெட்லாம் இல்லை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு, பட் உங்களோட பேசலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நான் போட்ட பல கம்ப்யூட்டர் வீடியோஸ், லேப்டாப்பாக இருக்கட்டும் டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், இந்த எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அது எடிட்டிங்க்கு சூட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. திடீர்னு நிறையா நம்ம மக்கள் நிறைய பேருக்கு வீடியோ எடிட்டிங்கு மேலே ஒரு ஆர்வம் வந்திருக்குது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். பட் இருந்தாலும் நீங்கள் வீடியோ எடிட்டிங்காக ஒரு லேப்டாப் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா எதெல்லாம் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பொதுவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த லேப்டாப் தான் வாங்கணும், அந்த லேப்டாப் தான் நான் வாங்கணும் அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு லைஃப் லாங்காக இந்த எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்போ வேணால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான லேப்டாப் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சொல்லிக்கிறேன். அதாவது வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு தரப்பினர் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து ஹோம் வீடியோஸ், சும்மா குழந்தைங்க வீடியோஸ், இல்லாட்டி நம்ம வெளியே ட்ராவல் பண்ணுறப்போ எடுக்கிற வீடியோஸ், பெட்ஸினுடைய வீடியோஸ், இதெல்லாம் எடுத்து சும்மா கட் பண்ணி சேர்த்து ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறது வந்து அமெச்சூர் வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி அமெச்சூர் வீடியோஸ்க்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் தேவை கிடையாது. அப்படியே வீடியோ கட் பண்ணிட்டு நம்ம சேனலில் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நீங்க லேப்டாப் வாங்கணும் எந்த லேப்டாப்ல வேணா நீங்க வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷனலா வீடியோ எடிட்டிங்கை தொழிலா வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லேப்டாப் சூஸ் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நீங்க வீடியோ எடிட்டிங்க்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா லேப்டாப்ஸை விட பெஸ்டான விஷயம் டெஸ்க்டாப் தான். ஆனால் எல்லாராலையும் டெஸ்க்டாப் வாங்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டெஸ்க்டாப் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய இடம் தேவைப்படும், சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு அப்படின்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும், அங்கேருந்து எடுத்து ட்ராவல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் விரும்பி வாங்குறது லேப்டாப் தான் வாங்குறீங்க. இப்படி நீங்கள் வாங்குறப்போ வீடியோ எடிட்டிங் நம்ம முடிவு பண்ணிட்டோம். வீடியோ எடிட்டிங் சூஸ் பண்ணுறப்போ வீடியோ எடிட்டிங்க்கு நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் நம்ம உபயோகிக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. உதாரணத்துக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம அடோப் சைடுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அடோபுடைய ப்ரீமியர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் சில ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு அடோப் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சில முடிஞ்சால் நம்ம அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் போடுவோம். இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ இந்த சாஃப்ட்வேர்னுடைய பேஜுக்கு நீங்கள் போங்க, வெப்சைட்டில் போய் அந்த அடோப் ப்ரீமியர்னுடைய ஹார்ட்வேர் எலிஜிபிலிட்டி, ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தேடுங்க. அப்படி நீங்கள் தேடுறப்போ ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்குமே ஹார்ட்வேர் பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த ஹார்ட்வேர் இருந்தால் மட்டுமே இந்த சாஃப்ட்வேர் அந்த கம்ப்யூட்டரில் ரன் ஆகும், இது இல்லைன்னா ரன்னே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பேசிக் ரெக்குவயர்மெண்ட். அந்த பேசிக் ரெக்குவயர்மெண்ட் கூட இல்லாத லேப்டாப்பில் அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதே வேஸ்ட்டு. அதுக்கப்புறமா பெஸ்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது பெஸ்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸில் வந்து சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும், ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து மேக்குக்காக இருக்கட்டும், விண்டோஸ்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பொதுவாக அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும், அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இதே இது உதாரணத்துக்கு நம்ம கம்ப்யூட்டரில் வந்து நம்ம அடோப் ப்ரீமியர், அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே நம்ம போடுறோம் அப்படின்னா இது எல்லாத்தோடைய எலிஜிபிலிட்டியும் பாருங்கள், எது ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கோ. உதாரணத்துக்கு அடோபுடைய ஃபோட்டோஷாப்புக்கு வந்து உங்களுக்கு 4 GB ரேம் போதும் அப்படிம்பாங்க, 8 GB ரேம் போதும்னு சொல்லுவாங்க ப்ரீமியருக்கு, 16 GB ரேம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து 16 GBக்கான ரேம் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது 16 GB. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேர் நீங்கள் அடோபும் கிடையாது, எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அந்த சாஃப்ட்வேர்னுடைய பேஜுக்கு போயிட்டு அதில் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் அதில் பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு, இதுலேயே அதை தான் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதை தான் வாங்கணும் கிடையாது, அதை விட பெஸ்ட்டாக நீங்கள் வாங்கணும், அப்படி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து ப்ராசஸர், ப்ராசஸர் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம கிடைக்கிறது எல்லாமே குவாட்கோர் ப்ராசஸர் தான் கிடைக்குது. ஆனால் வீடியோ எடிட்டிங்னு வர்றப்போ கோர்ஸை விட உங்களுக்கு த்ரெட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அதிகமான த்ரெட்ஸ் இருக்கோ அந்த ப்ராசஸரில் அதை நீங்கள் பார்த்து வாங்குறது நல்லது. ஸோ இந்த ப்ராசஸர் தான் வாங்கணும் கிடையாது, கண்டிப்பாக i3 நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு i3லாம் வாங்கிடாதீங்க, i5க்கு மேலே போங்க, அதேமாதிரி Ryzen 5க்கு மேலே நீங்கள் போயிடுங்க. ஸோ அதில் வந்து பெஸ்ட்டான த்ரெட்ஸ், அதிகமான த்ரெட்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கணும். ஸோ அது வந்து ப்ராசஸர். அடுத்தபடியாக ரேம். இந்த ரேம் நம்ம குறிப்பாக லேப்டாப்பில் நம்ம வாங்குறப்போ செல் லேப்டாப்பில் நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், செல் லேப்டாப் அப்கிரேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கிற லேப்டாப் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான விஷயம். அதே மாதிரி இன்றைக்கி அதாவது 2021 இந்த நீங்கள் லேப்டாப் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் வீடியோ எடிட்டிங்காக 8 GB வாங்காதீங்க, 16 GB நீங்கள் வாங்க. இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ காசு நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் போட முடியுமோ ஹையஸ்ட் ரேம் கான்ஃபிகரேஷன், ரேம் தாங்க முக்கியம் இருக்கிறதுலே
ரேம் இல்லை அப்படின்னா நீங்கள் எடிட்டிங் மட்டும் கிடையாது, ரெண்டரிங் எல்லாமே திணறும். ஸோ பெஸ்ட்டான ரேம் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லது. அடுத்தபடியாக ஹார்ட் டிஸ்க். இன்றைக்கி ரெகுலர் யூசேஜுக்கு நீங்கள் ஹார்ட் டிஸ்க் போகாமல் எஸ்எஸ்டி போங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அது வந்து வீடியோ எடிட்டிங்க்கு ரொம்ப கச்சிதமாக பொருந்தும். வீடியோ எடிட்டிங்கு கண்டிப்பாக எஸ்எஸ்டி இருக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா 256 இந்த மாதிரி வாங்காமல் அதை விட ஹையர் நீங்கள் 512 இந்த மாதிரி போயிடுங்க. எஸ்எஸ்டியிலேயே அந்த லேப்டாப்போடைய கான்ஃபிகரேஷனில் சும்மா நோண்டி பாருங்கள். கஷ்டப்பட்டு எங்கேயாச்சும் போய் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கண்ணில் அப்படியே எடுத்து காமிக்க மாட்டாங்க. பல விஷயங்கள் நீங்கள் ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரிசர்ச் பண்ணி என்ன மாதிரியான உங்களுக்கு ஹார்ட் டிரைவ் கொடுத்துருக்காங்க, அந்த எஸ்எஸ்டியிலுடைய ஸ்பீடு என்ன, ரீட் ரேட் ஸ்பீடு என்ன, இதெல்லாம் பார்த்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். அத்தோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆட் அட்வான்டேஜ், உங்ககிட்ட கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அந்த எஸ்எஸ்டியோடு சேர்த்து அடிஷ்னலாக ஒரு 1 TB டூ டிபியோ ஹார்ட் டிரைவும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட பெஸ்ட்டான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் ஹார்ட் டிரைவாக ஒர்க்கிங் டிஸ்கை வந்து நீங்கள் எஸ்எஸ்டியாக போட்டுட்டு அப்புறம் ஸ்டோரேஜ்க்கான கண்டென்ட் நீங்கள் எடிட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அந்த லேப்டாப்குள்ளேயே இருக்கக்குள்ளேயே அந்த ஹார்ட் டிரைவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது முடியலன்னா பரவாயில்ல, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அடுத்ததாக முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு. அதே இந்த ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்களா, ஸோ அதிலேயே வந்து அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கு எது பெஸ்ட்டான கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் வாங்கிக்கணும். கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறதுல நீங்கள் ஒரு முக்கியமான கவனம் எங்கே செலுத்தணும் அப்படின்னா அது வந்து என்ன எத்தனை ஜிபி கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிறத பார்க்கணும். 2 GB கிராஃபிக்ஸ் கார்டா, 4 GB கிராஃபிக்ஸ் கார்டா, எது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வாங்க. அகைன் எது உங்களுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அகைன் ரெஃபர் பேக் டு ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ். நீங்கள் சாஃப்ட்வேர் நீங்கள் ரன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேருடைய ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 2 GB ரேம் போதும்னு சொன்னாங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து இந்த எல்லா கான்ஃபிகரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு லேப்டாப் நம்ம சூஸ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எங்கே நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி வந்தாலும் பந்து அடித்து நிற்கிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் லேப்டாப்ஸ் தான் நிற்கும். ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஏசஸ்னுடைய ROG ஸ்ட்ரிக்ஸ் G லேப்டாப் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே இதில் பொருந்தது, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் கேமிங் லேப்டாப்னு வர்றப்போ ஒரு சில விஷயங்கள் இடிக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து டிஸ்பிளேனுடைய கலர் அக்யூரசி. வீடியோ எடிட்டிங்க்கோ ஃபோட்டோ எடிட்டிங்க்கோ ரொம்ப முக்கியமான விஷயம் கலர் அக்யூரசி, டிஸ்பிளேனுடைய கலர் அக்யூரசி. அது வந்து உங்களுக்கு கேமிங் லேப்டாப்பில் கிடைக்காது. ஏன்னா கேமிங் லேப்டாப்பில் கேமிங்காக ட்யூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கலர் அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயமா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு மிஸ் ஆகும். என்ன மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டர், நான் வந்து டெல் மானிட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டர் யூஸ் பண்ணி அது வந்து ஒரு கலர் அக்யூரேட் மானிட்டர் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் அந்த மானிட்டருக்கான வசதி கிடையாது, லேப்டாப்லேயே தான் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேனுடைய கலர் அக்யூரசி பார்த்து நீங்கள் வாங்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக கேமிங் லேப்டாப் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னென்னா பேட்டரி லைஃப். ஹை பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதே நேரத்தில் அதிகமாக ஹீட் ஆகக்கூடிய லேப்டாப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் பேட்டரியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கூட கிடைக்காதுங்க பேட்டரி தனியாக யூஸ் பண்ணேன்னா. உங்களுடைய பேட்டரி தேவை அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் அடிக்கடி மூவ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா கரண்ட் கட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ஹையர் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். இதெல்லாம் பிரச்சனை கிடையாதுப்பா, நான் இருந்த இடத்துல மோஸ்ட்லி நான் இருக்க போகிறேன். நான் எடிட்டிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லேப்டாப் வேணால் பல இடத்துக்கு கொண்டு போவேன், ஆனால் எடிட்டிங் பண்ணுறப்போ ஒரு இடத்துல உட்காந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பேட்டரி பெரிய விஷயங்கள் கிடையாது. இல்லை கேமிங் லேப்டாப் நீங்கள் தள்ளி வச்சாலுமே இன்றைக்கி நிறையா பிராண்டில் டெல், லெனோவோ அந்த மாதிரி நிறையா பிராண்டில் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் அவங்க ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். அந்த லேப்டாப் வாங்குறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு திருப்திகரமான முடிவு எடுத்ததுக்கப்புறமா அந்த லேப்டாப் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா சூப்பரான லேப்டாப்பாக அமையும். அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை எல்லாரும் மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பார்த்தேன். நன்றி.